வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு பிரபல தயாரிப்பாளர் ஒரு பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி தான். தினத்தந்தி பத்திரிகையில் வெள்ளிமலர் பகுதியில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றிய ஒரு சூப்பரான நியூஸ் ஒன்று வெளியாயிருந்தது. ஸோ அந்த நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சர்வதேச அளவில் மார்க்கெட் ரஜினிகாந்த் படம் 450 கோடி வசூல் அப்படின்னு அந்த செய்தியில் டைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த செய்தியில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் கதாநாயகனாக ரஜினிகாந்த் இருந்து வருகிறார். அவருடைய மார்க்கெட் நிலவரம் மற்றும் சம்பளம் பற்றி ஒரு தயாரிப்பாளர் டைரக்டர் விநியோகஸ்தர் கூறுகிறார். ஒரு பிராந்திய மொழி கதாநாயகனுக்கு சர்வதேச அளவில் மார்க்கெட் இருப்பது அதிசயம், ஆனால் அது உண்மை. அந்த அதிர்ஷ்டகரமான சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் இருந்து வருகிறார். அவருடைய படங்கள் சர்வதேச அளவில் விற்பனையாகிறது. ஜப்பானில் மட்டும் 150 தியேட்டர்களில் திரையிடப்படுகிறது. உலகம் முழுவதும் திரையிடப்பட்டு 450 கோடி வசூல் செய்கிறது. அதனால் அவருக்கு 120 கோடி சம்பளம் கொடுப்பதில் தப்பு இல்லை என்கிறார் ஒரு தயாரிப்பாளரும் டைரக்டரும் விநியோகஸ்தருமான ஒரு நபர். இந்த செய்தியில் வந்து இதை சொன்ன நபர் யார் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லலை. இயக்குனரும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான அப்படிங்கிற போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அவர் யார் அப்படிங்கிறது பற்றி. ஒரு சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினி அவர்களை முந்திட்டேன் அப்படின்னு வாயாலே விட சொல்கிறாங்க. பட் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் 120 கோடி சம்பளம் கொடுத்தாலும் அவருக்கு தகும் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்கிறாருன்னா அவருக்கு லாபம் வராமையா சொல்லுவார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட 70 வயசுலேயும் ஹீரோவாக ஒன் மேன் ஆர்மி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. வசூல்லையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற நடிகர்கள் 70 வயசில் ஹீரோவாக நடிப்பாங்களா அப்படின்னே தெரில. ஏன் நடிப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியல. தலைவர் ரஜினி அவர்களின் கடின உழைப்பும் கடவுள் மேல் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.